गुरुरेव गति गुरुमेव भजे गुरुणैव शकास्मि नमो गुरवे। न गुरो परमं सुसुरस्मि गुरु मदिरस्ति गुरु मम भागि गुरु। ॐ ॐ ॐ ॐकार रूपं हिमगिरि रुचिरं यत्स्वरूपं तुरीयम् त्रैगुण्यादीदलीनं द्रवयद मनसा चैद सौदारवृत्तिगे योगींद्रा ब्रह्मरंध्रे सगजगुणमयं श्रीहरेन्द्रं सुसज्ञं गं 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 गणपतिं गजमुखमनिशं ज्ञापकं चिन्तयन्ति। अनेरुकुं नमस्कारं। அடியேன் நாமம் கார்த்திகேயன். நான் சென்னை வில்லிவாகத்தில் இருக்கேன். சென்னை வில்லிவாகத்தில் இருக்க ஸ்ரீ வள்ளி தேவசேனாசநாத ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் குருக்கள் அர்ச்சகராக பணியாற்றிக் கொண்டு வருகிறேன். இன்றைய சத்சங்கத்தில் நாம் சிந்திக்க இருக்கும் விஷயமானது ஆகமம். இந்த ஆகமமானது ஒரு தேவதையை எவ்வாறு பூசனை செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக கூறுகிறது. இந்த ஆகமமானது வடமொழியில் உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திருக்கோயிலும் இந்த ஆகம முறையை பின்பற்றப்படுகிறது. 28 மூல ஆகமங்களை கொண்டும் 224 உப ஆகமங்களை கொண்டும் 18 பத்ததிகளை கொண்டும் இதை தவிர ஆகம வச்சனங்கள் தனியே தொகுத்து வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆகமும் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது நாம் காலையில் எழுந்துக்கிறது இரவு தூங்குற வரைக்கும் இருக்கிற எல்லா கிரியாவும் தனித்தனியே விரிவாக சொல்லுது. உதாரணத்துக்கு காலையில் நம்ம கண் வீழ்ச்சா எந்த திசையில் எந்த பக்கமாக எழுந்துக்கணும் அப்படி ஆரம்பித்து, எப்படி மலம் கழிப்பது அப்படி தொடர்ந்து, எப்படி உண்ண வேண்டும், எப்படி அமர வேண்டும் அப்படி தொடர்ந்து இரவு வரைக்கும் நாம் தனி மனிதன் எப்படி செய்யணும் அப்படின்றத விரிவாக கூறுகிறது. கிரியாபாகம் என்பது கோவிலில் இருக்க சுவாமி விக்கிரகங்களுக்கு, மூர்த்திக்கு எவ்வாறு நம்ம பூஜை செய்ய வேண்டும். உதாரணமாக காலையில் திருப்பள்ளி எழுச்சிலிருந்து இரவு பள்ளியிற பூஜை வரைக்குமே எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் இந்த கிரியாபாகம். அடுத்த பாகம் யோக பாகம். யோகம் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துறது பதஞ்சலி மாமுனி. இங்கே யோகம் வந்து அவர் சொல்கிற யோகம் இல்லை, இது ஆகமம் சொல்கிற யோகம். யோகம் அப்படின்னா ஒன்றுது, இணைவது. எதனுடன் அப்படின்னா சிவத்தோடு இணைவது. சிவ சம்பந்தமாக நம்ம எப்பொழுதும் நினைவிலேயே வச்சு கொண்டுறது தான் இந்த யோகத்திட்டது. உதாரணமாக ஒரு இலையை பார்க்குறோம், வில்வேலையை பார்க்குறோம், சுவாமிக்கு நம்ம சாத்துவோமே அப்படின்னு நினைக்கிறது. ஒரு வாகனத்தை பார்க்குறோம், இந்த வாகனத்தை பார்க்கும்போது இது சுவாமியுடைய வாகனமே அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஒரு மலரையோ, ஒரு ஜலத்தையோ, ஒரு ஆகாயத்தையோ எது பார்த்தாலும் அது சாமி சம்பந்தமாக, சாமி உறவு கொண்டே நம்ம எப்போ நினைவில் வச்சுக்கிறது தான் இந்த யோக பாகம். 4வது பாகம் ஞான பாகம். சைவ சித்தாந்தத்தை படிப்பது, அறிவது. அதாவது பசு, பதி, பாசம், இந்த முப்பொருள் உண்மையை உணர்வது, அறிவது ஞான பாகம். பசு, பதி, பாசம். பதி சிவபெருமான், பசு நாம் அனைவரும் பசு, பாசம் ஜடப்பொருள். இதை உணர்வு ரீதியாக உணர்வதே ஞான பாகம். இந்த 28 ஆகமன்றது பார்த்தோம். இந்த 28 ஆகமத்தில் எந்தெந்த ஆகமும் இப்போ நடைமுறையில் பண்ணினுறாங்கன்றது ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். காமிக ஆகமம் பிரதானமாக தமிழகத்தில் எல்லா திருக்கோயிலும் இந்த காமிக ஆகமம் வந்து பிரதிஷ்டம் போது நம்ம பயன்படுத்தி வரோம். காரணம் ஆகமம்ன்றது உற்சவ சமயத்தில் வழி